ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம மோட் வாட்ஸ்அப்பை கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றிக்கிறது, நம்மளோட நேமெல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் இருக்க அவுட்டர் லோகோவை சேஞ்ச் பண்ணலாம். அதேமாரி வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம், கீழே இருக்க நேம் சேஞ்ச் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் உள்ளே வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் மேலே ஒரு நேம் இருக்கும், அதை நேமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இது எப்படி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே கைஸ், இது வந்து வாட்ஸ்அப் எடிட்டிங் டியூட்டோரியல் நம்பர் 1. இந்த நம்ம டியூட்டோரியலை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா, வாட்ஸ்அப் எடிட்டிங் எப்படி நம்ம ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு. ஓகே கைஸ், இதுக்கு நம்ம ரெண்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஏபிகே ப்ரோ எடிட்டர், அதேமாரி பிக்ஸ்ஆர்ட். ரெண்டுத்தோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும், கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிட்டு கடைசியாக போனீங்கன்னா அந்த கிட்ட ஃபஸ்ட் எடுத்து ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் வரும். கீழே பாருங்கள், உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே சர்ச் ஐக்கானில் வாட்ஸ்அப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா, சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு ஒரு லோகோ வரும், அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு மேலே இருக்க டிக் பட்டனை கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு டிக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, கீழே அப்படியே ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோ போயிடணும். ஆட் ஃபோட்டோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ, ஓகேவா, உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணேன். ஓகே கைஸ், நான் சும்மா ஒரு ஃபோட்டோ ஒன்று கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோவை உங்களுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க க்ராப் பட்டனை கொடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப்புக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த வாட்ஸ்அப்பை கரெக்டாக அவங்க இங்கே வந்து கவர் பண்ணணும். கவர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவுட்டரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைனா நல்லா இருக்காது. இப்படி வந்துச்சுன்னா மேலே இருக்க அந்த எரேசர் ஆப்ஷன் ஒன்று இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ணிப்போம் சைட்லலாம். இப்படி எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா, கரெக்டாக நீங்கள் சுற்றி எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதில் உங்களுக்கு கண்ணாமனு இருக்கும், ஆல்ரெடி நான் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஈஸியாக. இப்படி கடைசியில் கரெக்டாக பண்ணிவிட்டு மேலே இருக்க செலக்ட் பண்ண கொடுங்க. கரெக்டாக நான் பண்ணலை, நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு மேலே இருக்க செலக்ட் பண்ண கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சது. ஓகே கைஸ், பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷனில் ஒர்க் உங்களுக்கு முடிஞ்சது. ரெண்டாவது வந்து ஏபிகே எடிட்டர், இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் எடிட்டர் அப்ளிகேஷன். ஓகேவா, இது வந்து நம்ம உங்கள் மொபைல் வந்து ஸ்பிளிட் டைப்பில் மாற்றிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த மாதிரி வர வச்சுக்கோங்க. வர வச்சுட்டிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ரெண்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு பாக்ஸ் இல்லைனா உங்களுக்கு சைடில் கொடுத்துருப்பாங்க, மொபைலை பொறுத்து உங்களுக்கு வேறி ஆகும். நம்ம அதை கிளிக் பண்ணிட்டால் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ கீழே வரும். உங்களுக்கு வந்து மேலே வந்து நீங்கள் எடிட்டிங் பண்ணுற அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கீழே இருக்க அப்ளிகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்து பார்த்து நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஏபிகே எடிட்டரை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ரெண்டாவது இருக்க செலக்ட் ஏபிகே ஃப்ரம் ஆப்ஸ், அதில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் எல்லாம் வர மொபைலில் இருக்க அப்ளிகேஷன், நீங்கள் எந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ண எடிட் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் மூணாவது இருக்க காமன் எடிட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் எடுத்து பாருங்கள் வாட்ஸ்அப் நேம் இருக்குது, இந்த வாட்ஸ்அப் நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, எம்டிடி வாட்ஸ்அப் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. எம்டிடி தான் மொபைல் ட்ரிக்ஸ் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க சேவ் பட்டன் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், கொஞ்ச நேரம் லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு கடைசியில் இந்த மாதிரி தான் வரும். கீழே இருக்க இன்ஸ்டால் பட்டனை கொடுக்கலாம். கொடுத்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் காமிக்க அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எம்டிடி வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேம் வந்து பக்காவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதேமாதிரி உங்களுக்கு ரெண்டாவது இருக்க செலக்ட் ஃப்ரம் ஏபிகே அப்ளிகேஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லோகோ, அந்த லோகோவை சேஞ்ச் பண்ண போகிறோம். மறுபடியும் நம்ம சேம் அதே மெத்தட் தான், எஃப்எம் வாட்ஸ்அப், சாரி இப்போ வந்து எம்டிடி வாட்ஸ்அப் நேம் தான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லையா. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது இருக்க சிம்பிள் எடிட் அப்படின்ற ஆப் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும், ரெண்டாவது இருக்க இமேஜஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கீழே நல்லா ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிட்டு கடைசியில் போங்க, சரிங்களா. கீழே மேலெலாம் எதுவுமே கிடையாது, நல்லா கடைசிக்கு போகும். கடைசிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் இப்படி தான் ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக வாங்க. இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்க லோகோஸ் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி நான் லோகோ சேஞ்ச் பண்ணுறது வீடியோக்காக போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்க லோகோலாம் மொத்தமாக இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு எத்தனை லோகோ வேணுமோ அப்போ அத்தனை லோகோ நீங்கள் மாற்றிக்கலாம், சரிங்களா. வேறு ஒரு லோகோ மாற்றி தான் உங்கள் லோகோ நீங்கள் அதில் இன்பில்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு பிடிக்காத லோகோவெலாம் நான் மாற்றிக்கிறேன், எனக்கு இந்த ஃப்ளாக்லாம் நிறைய ஃப்ளாக்லாம் இருக்குது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நம்ம அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, மேலே உங்களுக்கு இப்படி வராது, சாரி, உங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து வயம்பு வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கலாமே, அந்த ஜீரோவை நம்ம கிளிக் பண்ணால் உங்களுக்கு மொபைலில் இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா. உங்கள் எந்த ஃபோல்டர்ஸில் நீங்கள் அந்த இமேஜை வச்சுருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன், சாரி, அந்த ஃபோல்டர்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த இதில் தான் வச்சுருக்கேன், ஏபிகே எடிட்டர்னு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேவையான ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன், இப்போ ஃபோட்டோ வந்துச்சு பாருங்கள். அடுத்து நான் வேறு ஒரு இதை கிளிக் பண்ணி வேறு ஒரு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுமாதிரி வேறு ஒரு இதை கிளிக் பண்ணி வேறு ஒரு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு இதை நம்ம செலக்ட் பண்ணி இன்னொரு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 4 இதை நம்ம லோகோ ஆட் பண்ணியாச்சு. கீழே இருக்க சேவ் பட்டனை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை லோகோ வேணுமோ நீங்கள் அத்தனை லோகோ ஆட் பண்ணிக்கோ.
ஓகே கைஸ் ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தான் வரும். கீழே இருக்க இன்ஸ்டால் பட்டனை கொடுக்கலாம். அதேமாரி நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி உங்களுக்கு இன்னும் லோகோ சேஞ்ச் ஆகலை பார்த்தீங்களா? இது நம்ம எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ் ஃபைனலாக உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. டன் பட்டனை கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக வெளியே வந்துடுறேன். கைஸ் இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம்டிடி வாட்ஸ்அப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் மேலே ஒரு மூணு டாட்டர் இருக்க கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்க எஃப்எம் மோட்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்க கிளிக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாருங்கள் ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கீழேருந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லான்ச்சர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாலு ஃபோட்டோஸ் தலாஜித்தோட ஃபோட்டோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாலே போதும் அது உங்களுக்கு வந்து ஐக்கானாக மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐக்கானாக மாறிடுச்சு. இப்படி தான் நம்ம வாட்ஸ்அப் ஐக்கானோட சேஞ்ச் பண்ணணும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ஃபைனலாக இருக்க இந்த வாட்ஸ்அப் நேமை நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து வாட்ஸ்அப் நேமை நம்ம அஃபிஷியலாக எப்படி மாற்றுறது நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து மொபைல்லே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணுவோம். அதேமாரி மேலே இருக்க மூணு டாட்டை கிளிக் பண்ணி எஃப்எம் மோட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட ஹோம் ஸ்க்ரீன் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க ஹெட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 வந்து உங்களுக்கு இருக்கு பாருங்கள் செட் மை நேம் அப்படின்னு, அந்த செட் மை நேமை கொடுத்துக்கலாம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சு மேலே நேம். இப்போ நான் வெளியே வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து 𝐋𝐈𝐊 என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும் மொபைல் ட்ரிக்ஸ் தமிழ் அப்படின்னு. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதுலேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.